வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை எங்கள் வீட்டில் நான் பூஜை பண்ணது தான். ரொம்பவே சிம்பிளாக நான் சாமி கும்பிட்ருப்பேன். ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை வந்து குலதெய்வ வழிபாடுக்கு சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிட்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். இது ரொம்ப ஏர்லி மார்னிங். அன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் வீடெல்லாம் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு வாசல்லையும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கோலம் வச்சிடலான்னு வச்சுட்டு அன்றைக்கி காலையிலேயே கூட விளக்கு ஏற்றிட்டேன் பிரம்ம முகூர்த்தத்துலேயே. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து சக்கரை பொங்கல் வச்சு திரும்ப குலதெய்வமுக்கு சாமி கும்பிட்டேன். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு வெளியில் மாக்கோலம் போட்டுட்டு அந்த டைமில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டேன் நிலவாசல்லையும் வீட்டுக்குள்ளேயும். ஆக்சுவலி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லைவே வந்திருந்தேன். இந்த டைம் பூஜை முடிச்சுட்டு ஒரு 5 o'clock போல் லைவு கூட வந்திருந்தேன். ஆனால் இந்த வீடியோவை எடுத்ததை நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கும்ட்டேன். இது வந்து சாயங்காலமாகவே கொஞ்சமாக சக்கரை பொங்கல் வச்சுட்டு எங்கள் குலதெய்வம் நினச்சி சாமி கும்பிட்டுட்டேன்.
ஆடி வெள்ளியில் ஃபஸ்ட்டு வெள்ளியே வச்சிடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆடி மாதம் ஒவ்வொரு இதும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வீட்டில் பெரியவங்களுக்கு சமைக்கும் பண்ணோம், ஆடி பெருக்கு வருது, அப்புறம் வரலட்சுமி நோம்பு வரும். ஸோ தொடர்ந்து நமக்கு பூஜை தான். ஸோ அதனால் முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எங்கள் குலதெய்வம் நினச்சி நான் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டேன். குலதெய்வம் எங்களுக்கு வந்து நாங்கள் வீட்டில் ஃபோட்டோ வைக்க மாட்டோம், ஐயனார் எங்களுக்கு. ஸோ அதனால் நான் ஒரு செம்பில் வந்து தண்ணி வச்சுட்டு அதில் பன்னீர், ஜவ்வாது, பூ இதெல்லாம் போட்டு எப்பயுமே வச்சுருப்பேன். அதை குலதெய்வமாக நான் நினச்சி வழிபாடு செய்கிறேன். சாயங்காலமாக வெளியில் வந்து துளசி மாடம்லையும் விளக்கு வச்சு நல்லபடியாக பூஜை பண்ணிவிட்டேன். உள்ளே சாமி கும்பிட்டுட்டு இங்கே துளசி மாடம் கிட்டேயும் விளக்கு ஏற்றியாச்சு. ஆக்சுவலி துளசி மாடம் வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ண வீடியோவும் ஒரு விலாகாக இதுக்கு முன்னாடி விலாக் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.